ஹலோ மக்களே, நாங்கள் ஸ்ரீ. ஒரு காலத்தில் டயபெட்டிஸ் அதாவது சர்க்கரை நோய் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா வயசான யாரோ 2-3 பேருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வயசானவங்கலேருந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் இருந்து ஸோ ஒரு குழந்தைங்க கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சர்க்கரை நோய் அப்படிங்கிற விஷயம் வந்து ஈஸியாக வருது. ஸோ நம்ம தாத்தா பாட்டியாக இருக்கட்டும், இல்லை நம்ம அப்பா அம்மா இருக்கட்டும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நமக்கே கூட பார்த்தீங்கன்னா ஈஸியாக சர்க்கரை நோய் அப்படிங்கிற விஷயம் வந்துடுது. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு காமனான விஷயமாக மாறிச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம பூமியில் வந்து 95% மக்கள், அதாவது 95% ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கரை நோய் அப்படிங்கிற விஷயத்தால் அஃபெக்ட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த அளவுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து இப்படி எல்லா மக்களுக்கும் ஒரு பொதுவாக வரதுக்கான ஒரு காரணம் என்ன? ஸோ அதுக்கப்புறம் ஆக்சுவலாக வந்து சர்க்கரை நோய் அப்படிங்கிற பேரில் கேள்விப்பட்டாலே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இன்சுலின் அப்படிங்கிற விஷயத்தையும் கேள்விப்பட்டிருப்போம். இந்த சர்க்கரை நோய்க்கும் இன்சுலினுக்கும் என்ன ஒரு சம்பந்தம்? ஸோ எப்படி எதனால் வந்து இந்த மாதிரி மாறுது? ஸோ எதனால் வந்து நம்ம இதனால் வந்து அஃபெக்ட் ஆகிறோம்? ஸோ அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சர்க்கரை நோய்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்சுலின் அப்படின்னா என்ன, ஸோ அதோட ஃபங்க்ஷன் என்ன, ஸோ அது வந்து என்ன பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்த்தலாம். ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா பொதுவாக சாப்பிடுவோம். ஸோ நம்ம சாப்பிட்ற உணவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஊட்டச்சத்து, அதாவது நியூட்ரிஷன்ஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா ஒரு எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா ஃபேட், கார்போஹைட்ரேட், மினரல்ஸ், விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகும், அதாவது நம்ம சாப்பிட்ற பொருள் பார்த்தீங்கன்னா நம்மளோட வயிற்று பகுதியில் போய் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஊட்டச்சத்து, அதாவது நியூட்ரிஷன்ஸை பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய வேஸ்டேஜை பார்த்தீங்கன்னா கழிவு பொருள், அதாவது கழிவாக பார்த்தீங்கன்னா மாறி போயிடும். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டொமக் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் மூலமா பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ஊட்டச்சத்து, அதாவது நியூட்ரிஷன்ஸ் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி வந்து எடுத்து வச்சிருக்குல்ல. ஸோ அதில் ஒரு முக்கியமான நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா குளுக்கோஸ். ஸோ இந்த குளுக்கோஸ் தான் பார்த்தீங்கன்னா எனர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொடுக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு விஷயத்தை செய்யணும்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எனர்ஜி அப்படிங்கிற விஷயம் தேவை. ஸோ நான் அந்த வீடியோவில் வந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எனர்ஜி அப்படிங்கிற விஷயம் வந்து தேவை. ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயங்களுக்கும் இந்த எனர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா இந்த குளுக்கோஸ் கிடையாது தான் நம்ம ஏடிபி அப்படிங்கிற ஒரு ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இந்த குளுக்கோஸ் ஒரு வேளை வந்து இப்போ உங்களுக்கு வந்து சும்மா சொல்கிறேன் ஒரு 10% ஆஃப், அதாவது ஒரு 10 எனர்ஜி வந்து உங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு வேளை உங்கள் குளுக்கோஸ் உங்கள் சாப்பாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 எனர்ஜி பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ குளுக்கோஸ் எனர்ஜி எல்லாம் ஒன்றாவே சொல்லிக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 எனர்ஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 போதும், ஆனால் வந்து 5 சேர்த்திருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக வந்து இந்த எனர்ஜி வந்து எப்படியாவது வெளியே போகும். ஆக்சுவலாக மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டாக மாதிரி உங்கள் வாயிலெல்லாம் மறுபடியும் கீழே வராது. ஸோ இப்போ உங்கள் வயிற்றுக்குள்ளேயே இருக்குது, என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து சேர்த்தி எனர்ஜி, அதாவது உங்களுக்கு போதுமான எனர்ஜியை தாண்டி நிறைய இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து பேங்க்ரியாஸ், அதாவது கணையம் அப்படிங்கிற ஒரு உறுப்பு பார்த்தீங்கன்னா வந்து கண்டுபிடிச்சிடும். ஸோ இது பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா இன்சுலின் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா சுரந்து என்ன பண்ணுன்னா, ஸோ நீ வந்து 5 எனர்ஜி பார்த்தீங்கன்னா சேர்த்திருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா அந்த இன்சுலின் வந்து பார்த்துட்டு, ஸோ 5 இன்சுலினை பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதை செக்ரேட் பண்ணி, ஸோ வந்து உங்களோட பிளட் மூலிமா இந்த ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட பிளட், அதாவது ரத்தம் மூலிமா தான் நடக்கும். ஸோ இந்த மீதி இருக்கக்கூடிய 5 எக்ஸஸ் ஆன குளுக்கோஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களோட பாடியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு செல்லில், ஏதோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கொழுப்பாக வந்து தேக்கி வச்சிடும். ஸோ கொழுப்பாக தேக்கி வைக்கும்போது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒருவேளை வந்து உங்களுக்கு வந்து எப்பயாவது எனர்ஜி அப்படிங்கிற விஷயம் தேவைப்படுச்சுன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கொழுப்புலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த குளுக்கோஸாக மாறி மறுபடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜியாக வந்து கிடச்சிரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ராசஸாக நம்ம பாடிக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆக்சுவலாக வந்து இப்போ ஒரு கேள்வி வரும், ஏன் வந்து இன்சுலின் இல்லாமல் வந்து குளுக்கோஸ் வந்து ஃபேட்டாக, அதாவது கொழுப்பாக மாறாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறாது. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு லாக் அண்ட் கீ, அதாவது ஒரு பூட்டு சாவி மாதிரி தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்சுலின் இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேட்டே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும்னே சொல்லலாம். இன்சுலின் தான் பார்த்தீங்கன்னா ஒரு கீனே சொல்லலாம். ஸோ அந்த இன்சுலின் ஃபஸ்ட்டு போய் ஒரு இன்சுலின் வந்து ஒரு கீயை போட்டு திறந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களோட பாடி செல்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குளுக்கோஸ் போய் வந்து செட்டில் ஆகும். ஸோ வந்து ஃபேட்டாக மாறும். ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் இல்லாமல், அதாவது இன்சுலின் இல்லாமல் உங்கள் குளுக்கோஸ் பார்த்தீங்கன்னா ஃபேட்டாக மாறாது. ஒருவேளை வந்து இந்த மாதிரி பிரச்சனை தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டயபெட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஒருவேளை வந்து இன்சுலின் நிறைய இருக்குது ஆனால் வந்து குளுக்கோஸ் இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து குளுக்கோஸ் உங்களோட ஃபேட்டில் வந்து ஸ்டோர் ஆக முடியாது. ஏன்னா குளுக்கோஸே இல்லை, பட் இன்சுலின் இருக்குது, இது பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். இதை பார்த்தீங்கன்னா நம்ம லோ சுகராக மாறிடும். இது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக வந்து இப்போ உங்கள்கிட்ட வந்து நிறைய இன்சுலின் இருக்குது ஆனால் வந்து குளுக்கோஸ் கம்மியாக இருக்குல்ல. ஸோ உங்கள் இன்சுலின் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போகாது. என்ன ஆகும், என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து மறுபடியும் குளுக்கோஸ் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா உங்கள் ரத்தத்தில் ஆக்சுவலாக இந்த விஷயம் எல்லாமே உங்கள் பிளட்டில் தான் நடக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட பிளட்டில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையான எனர்ஜி அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. ஸோ அந்த ஒரு 10% அந்த 10 எனர்ஜி தேவை அப்படின்னு சொன்னோம்ல. ஸோ அந்த ஒரு எனர்ஜி பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட பிளட் மூலியமாக தான் எல்லா பார்ட்ஸுக்கும் போகும். ஸோ இது இந்த இன்சுலின் வந்து அந்த பிளட்டில் போய் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தேவையான அந்த 10% எனர்ஜி கூட பார்த்தீங்கன்னா உங்களோட பிளட், அதாவது உங்களுக்கு தேவையான எனர்ஜி உங்களுக்கு கொடுக்காம ஸோ அந்த ஒரு குளுக்கோஸை என்ன பண்ணிடும், ஸோ உங்கள் ஃபேட்டாக பார்த்தீங்கன்னா கொழுப்பாக உங்களுக்கு வந்து உருமாற்றம் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனர்ஜி அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே கம்மியாயிரும். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த லோ சுகர் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக சுகர் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஸோ உங்களுக்கு பாடிக்கு தேவையான சுகரும் கிடைச்சிடும். ஸோ இன்சுலினும் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபேட்டாக மாற்றி வச்சிடும். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே வந்து எனர்ஜி அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் ரொம்ப பார்த்தீங்கன்னா சொங்கி
போயிருப்பாங்க. ஸோ அதுக்கான காரணம் தான். ஸோ ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, இதெல்லாம் இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து டேப்லெட் அப்படிங்கிற விஷயம் வந்து கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா உங்களோட சுகரை வந்து கிளியர் பண்ணாது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டேப்லெட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுட்டே வச்சு கண்ட்ரோல் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஒருவேளை பார்த்தீங்கன்னா இன்சுலின் வந்து கம்மியாக இருக்குது ஆனால் வந்து குளுக்கோஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த குளுக்கோஸ்லாம் வந்து மறுபடியும் வந்து ஃபேட்டாக கொழுப்பாக பார்த்தீங்கன்னா மர முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏன் அந்த ஒரு கீயாக இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்சுலின் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட கிடையாது. ஸோ இல்லாத பட்சத்தில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ், இந்த ஒரு விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட ரத்தத்திலேயே பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ அந்த ரத்தத்திலேயே மறுபடியும் பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒரு வழி இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ரத்தத்திலேயே பார்த்தீங்கன்னா தேங்கி தேங்கி பார்த்தீங்கன்னா இந்த குளுக்கோஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக குளுக்கோஸ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, சக்கரை தான். ஸோ உங்களோட பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் லெவலை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிடும். ஸோ அதிகமாயிரும், அதாவது உங்கள் பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ அதிகமானனால பார்த்தீங்கன்னா இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக வந்து நீங்கள் தான் பிளட் அப்படின்னு சொல்லி, அதாவது நீங்கள் தான் வந்து ரத்தம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ உங்கள் மேலே வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 40 கிலோ ஒரு இல்லை ஒரு 50 கிலோ வெயிட்டை வந்து உங்கள் கையில் வந்து கொடுத்துட்டோம்னா, ஸோ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா இருக்கிறத தாண்டி உங்களால் வந்து அந்த ஒரு வெயிட்டை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களா. ஸோ அதே மாதிரி தான் உங்களோட பிளட் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பிளட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த ஹார்ட் அட்டாக் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மூளையில் வந்து ரத்தம் அடைக்கிறது அப்படிங்கிற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டயபெட்டிஸ் அதாவது சர்க்கரை நோய் அப்படிங்கிற விஷயத்தால அந்த ஒரு அடிப்படை இல்லாத பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே நடக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி அந்த ஒரு வெயிட் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்களா. ஸோ ஒரு 40-50 கிலோ வந்து உங்கள் கையில் வந்து கொடுத்தோம்னா, ஸோ நீங்கள் நார்மலாக இருக்கிற தாண்டி அந்த ஒரு வெயிட்டை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு பிளட் வந்து போகிறதுக்கும், ஸோ அது வந்து ஒரு குளுக்கோஸ் அப்படிங்கிற விஷயத்தை தேவையில்லாத ஒரு குளுக்கோஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட் மாதிரி தான். ஸோ நம்ம எப்படி அந்த 40-50 கிலோ வெயிட் சுமக்கிற மாதிரி, ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை வந்து சுமந்துட்டு போகும்போது, ஸோ நார்மலாக அது வந்து இருக்கிறத தாண்டி பார்த்தீங்கன்னா அதோட இது பார்த்தீங்கன்னா டென்சிட்டி அதாவது அடர்த்தி பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட்டை வந்து கரெக்டாக அந்த ஒரு பிளட்டை பார்த்தீங்கன்னா பியூரிஃபை பண்ணாது. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிங்கன்னா, அந்த பியூரிஃபை பண்ணுற அந்த ஒரு ப்ராசஸ் அப்போ பார்த்தீங்கன்னா ரத்தம் போய் அடைச்சிக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம மூளைக்கு வந்து ரத்தம் போகும்போது பார்த்தீங்கன்னா அதோட டென்சிட்டி அதாவது சுகர் லெவல் அதிகமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மூளையில் வந்து ரத்த அடைப்பு அப்படிங்கிற விஷயம், இந்த எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த சின்ன டயபெட்டிஸ் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்தால தான் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஏற்படுது. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் அப்படிங்கிறது அவ்வளோ பயம் நான் சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பயப்படுற அளவு தான் இல்லை. ஸோ நம்ம வந்து ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் லெவல்லையே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து இந்த இன்சுலின் அப்படிங்கிற விஷயம் வந்து ஏன் கரெக்டாக சுரக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட உங்ககிட்ட வரும். ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மேபி வந்து உங்கள் அப்பாவுக்கு வந்து சுகர் இருக்கலாம், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் தாத்தா பாட்டி அந்த மாதிரி ஒரு பாரம்பரிய விஷயம் அந்த ஒரு காரணத்தால் மேபி வந்து இந்த இன்சுலின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சுரக்காமல் வந்து இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அதிகமாக சுரந்து, ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கிறதுக்கான அந்த ஒரு காரணமாக இருக்கலாம், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஏஜ் அதாவது வயசாகிற காரணத்தால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வயசானா பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து அந்த ஒரு பார்ட்ஸ் அதாவது நம்மளோட உறுப்புலாம் பார்த்தீங்கன்னா வழக்கத்துக்கு மாற வந்து ரொம்ப கம்மியாக தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து செயல்படும். ஸோ நமக்கும் வயசாகும் போது அதுக்கும் பார்த்தீங்கன்னா வயசாகும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்சுலின் அப்படிங்கிற விஷயம் அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ரொம்ப டல்லாக தான் யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காரணத்தால் மேபி பார்த்தீங்கன்னா ஒரு டயபெட்டிஸ் அதாவது சுகர் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை தாண்டி வந்து யங்ஸ்டர்ஸ் இல்லை வந்து நம்மளோட குழந்தைகளுக்கெல்லாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏன் கரெக்டான ஒரு கேள்வி தான். ஆக்சுவலாக வந்து இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளோட உணவு முறை தான். ஸோ நம்ம வந்து கரெக்டாக வந்து சாப்பிட்றது கிடையாது, அதாவது நம்ம சாப்பிட்ற உணவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒவ்வொரு நேரத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வித்தியாசம் அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சாப்பாட்டை சாப்பிட்ணும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக சாப்பிட்றது இல்லை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அளவு அப்படிங்கிற விஷயம் நம்மளோட சாப்பாட்டு முறையில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிடையாது. ஸோ நம்ம வந்து என்ன தான் வந்து இன்சுலின் அப்படிங்கிற விஷயம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு போதுமான அளவு பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு பார்த்தீங்கன்னா இன்சுலின் அப்படிங்கிற விஷயத்தை சுரக்கும். ஸோ முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேட்டாக மாற்றி பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் வச்சிருக்கும். ஒருவேளை அதை தாண்டி அதோட லிமிட்டை தாண்டி நாமளும் சாப்பிடும் போதே பார்த்தீங்கன்னா இந்த குளுக்கோஸ் வந்து எக்ஸசைஸ் ஆகி பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்மளோட பிளட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி வந்து ஹை ப்ரெஷர் அப்படிங்கிற அதாவது ஹை சுகர் அப்படிங்கிற விஷயம் வந்து ஏற்பட்டுரும். ஹை ப்ரெஷர் சாரி. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லோ சுகரை தாண்டி பார்த்தீங்கன்னா ஹை சுகர் அப்படிங்கிற விஷயம் தான் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அதுக்கான ஒரு மெயின் காரணமே நம்மளோட சாப்பாட்டு முறை தான். ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணவே வந்து போதும். ஸோ வந்து கரெக்டான ஒரு உணவை சாப்பிடணும், அதுவும் பார்த்தீங்கன்னா அளவாக சாப்பிடணும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு சுகர் பேஷண்ட்டை வந்து ஒரு டாக்டர் வந்து சாதாரணமாக சொல்லக்கூடிய வேர்ட்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணவே போதும், டேப்லெட்ஸ் அப்படிங்கிற விஷயமே தேவையில்லை. ஆக்சுவலாக வந்து டயபெட்டிஸுக்கு வந்து டேப்லெட்ஸால் தான் வந்து ஒரு தீர்வு அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக வந்து கிடைக்காது. ஸோ நாம வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணி இல்லை வந்து வேறு ஏதோ இது பண்ணி அதாவது எக்ஸசைஸ் பண்ணால் எப்படி இதாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகும். ஸோ நிறைய எனர்ஜி வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த குளுக்கோஸ் வந்து பிளட்டில் இருந்துச்சுன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எனர்ஜி யூஸ் ஆகிக்கும். ஸோ மேபி வந்து உங்களுக்கு உங்கள் பாடியில் வந்து இன்சுலின் கரெக்டாக சுரக்கலைன்னா கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மறுபடியும் அந்த எனர்ஜி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த மாதிரி நாமளே பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் அது மட்டும் இல்லாமல் உணவில் வந்து கரெக்டான ஒரு விஷயத்தை பாட்டுறது அளவாக சாப்பிட்றது இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை நோய் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா சரியாகுமே தவிர மாத்திரையில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 100% வந்து சரியாக இருக்கான வாய்ப்புகள் இல்லை. மேபி வந்து கண்ட்ரோலாக வைக்கிறாமே தவிர. ஸோ அதை தாண்டி வந்து கரெக்டாக
கரெக்டாக சரி பண்ண முடியாது. ஓகே, எனவே ஸோ இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருந்தது. ஸோ இதை பற்றி நிறைய டவுட் இல்லை, இல்லை பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சா கூட பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தடவை சீலட்டு.